ரசிகர்கள் தங்களோட நடிகரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போஸ்டர் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, நற்பணி இயக்கங்களை செய்யறது, இது மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நடிகரோட படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த நடிகர் படத்துக்கு கட் அவுட் ரொம்ப உயரமா இருக்கு அப்படிங்கிற போட்டியும் இப்போ ஏற்பட்டு வருது. லாஸ்டா சர்க்கார் படத்துக்கு 175 feet கேரளாவில் கட் அவுட் வச்சிருந்தாங்க. அதை பீட் பண்ற மாதிரி மாரி 2 படத்துக்கு தனுஷ் ரசிகர்கள் 180 feet கட் அவுட் வச்சிருந்தாங்க. இப்ப விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆக போற இந்த நேரத்துல தல ரசிகர்கள் தல அஜித்துக்கு 190 feet வத்தல கொண்டு ஏரியால கட் அவுட் வச்சிருக்காங்க. இது மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு கட் அவுட் வைக்கிற இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை தல ரசிகர்கள் அஜித்துக்காக பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில தல அஜித்தோட விசுவாசம் படத்துக்கான பேனரை எடுத்துட்டு போய் கட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு ரசிகர்கள் தல அஜித் மேல விசுவாசமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதை பார்க்கும்போது கிளியரா தெரியுது. இது சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. இதுக்கிடையில விசுவாசம் படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை வாங்கியிருக்கக்கூடிய நயன்தாராவோட மேனேஜர் ராஜேஷ் ஒரு புதுமையான வேலை ஒன்று செஞ்சிருக்காரு. அதாவது படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்றதுக்கு அந்த பட தயாரிப்பு நிறுவனம் இருந்து தியேட்டருக்கு KDM கீ வழங்கப்படும். இது படம் வெளியாகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வழங்கப்படும். ஆனா விஸ்வாசம் படத்தை திரையிட போற தியேட்டர்களுக்கு படம் வெளியாக போற தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே KDM கீ வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் படம் வெளியாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு KDM வழங்கப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். விநியோகஸ்தர்கள் தர பணத்தை நம்பி காத்திருக்காம தன்னோட சொந்த பணத்தை வச்சு செட்டில் பண்ணதால தான் முன்னதாகவே KDM கியூவை வாங்கியிருக்காரு ராஜேஷ் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினியை பத்தி சிம்ரன் ஒரு புது விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. திருமணம் குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறமா சினிமாவில இருந்து கொஞ்ச காலம் தள்ளி போயிட்டாங்க சிம்ரன். முதல் இன்னிங்ஸ் மாதிரியே ரெண்டாவது இன்னிங்ஸ் அவங்களுக்கு சரியா அமையல. இந்த நிலையில தான் அவங்க ரஜினிகாந்துக்கு ஜோடியா பேட்டை படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதை பத்தி அவங்க பிரபல ஆன்லைன் மேகசினுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட்டை படம் தான் என்னோட கம்பேக், இதுக்காக நான் கார்த்திக் சுப்ராஜ், ரஜினி சார் அப்புறம் தயாரிப்பாளருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த சில வருஷங்களாவே என் கெரியர் எப்படியோ இருந்துச்சு, பல பொறுப்புகள் இருந்ததால எந்த வகை படங்களையும் தேர்வு செய்ய முடியல. பேட்டை படத்தில் ரொம்ப அழகா இருக்கிறதாக சொல்றாங்க. ஃபிட்டா இருக்கிறது தான் நமக்கு நாம கொடுத்துக்கிற பரிசு. டயட், யோகா இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரஜினி சாரோட வேலை செஞ்சதெல்லாம் ரொம்ப அழகா தெரியும்னு நினைக்கிறேன். பேட்டை பெரிய படம், அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பல வகை கதைகளை படமாக்கி வராரு கார்த்திக் சுப்ராஜ். நடிகர்கள் கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் பல காலமா சூப்பர் ஸ்டாரோட ரசிகை. பல டைம் அவரை மாதிரி நடக்கிறதுக்கு கண்ணாடி போடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். பேட்டை படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல பதட்டமா இருந்துச்சு. ரஜினி சாரை பார்த்ததும் டயலாக மறந்துட்டேன். டென்ஷன் ஆக வேண்டாம், நாம ரசிகர்களுக்காக படம் பண்றோம் அப்படின்னு ரிலாக்ஸ் செய்ய வச்சா ரஜினி சார் அப்படிங்கிற மாதிரியும் சிம்ரன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டினிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.